டெல்லி சலோ அப்படிங்கிற பேரில் விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்கான உரிமை. ஆனால் போலீஸார் அவங்கள தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய கடமைங்கிற பேரில் ரப்பர் குண்டுகளை வீசி ஒரு விவசாயியவே கொன்றிருக்காங்க. இந்த செய்தி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தாண்டி விவசாயிகள் எப்படி எப்படியெல்லாம் போராடுறாங்க, முல்தானி மெட்டியெல்லாம் எதுக்கு போட்டு போராடுறாங்க, போருக்கு போகிற மாதிரி கவச உடைகள்லாம் எப்படி அணிஞ்சுக்கிறாங்க, டிராக்டர்களை எப்படி வந்து பாதுகாப்பு வாகனங்களாக பயன்படுத்துகிறாங்க, வித்தியாசமான போர் முறைகளை எல்லாம் கையாளுறாங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவே. ஆனால் ஆட்சியாளர்களும் அவங்கள பெரிய அளவிலான ஒரு டெரரிஸ்ட் மாதிரி டீல் பண்ணுறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவினுடைய தலைநகரத்தில், வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். விவசாயி சுப்கரன் சிங் இந்த நபர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி பக்கத்தில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அதற்கு பிறகு பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய மாநிலத்தினுடைய எல்லையை தாண்டி தலைநகரை நோக்கி டெல்லி செல்லோ அப்படின்னு நடத்தக்கூடிய போராட்டம் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி. ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்ணுங்கள், அப்படி அதோடு சேர்த்து எங்களுக்கான நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் உள்ளிட்ட விஷயங்களை தள்ளுபடி பண்ணுங்கள். ரெண்டாவது, வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இந்த விதைகள்லாம் வந்து வாங்காதீங்க, நம்மளுடைய நாட்டிலேயே வந்து விதைகளை உற்பத்தி பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க, நாங்கள் வந்து விளைவிக்கிற பொருட்களுக்கு எனக்கு ஒரு குறைந்த அமௌண்ட் எனக்கு கொடுங்க, இந்த அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரும்புக்கா ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ஏற்றுறீங்க, அப்பப்போ இறக்குறீங்க, இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து சரியில்லை. சூப்பர் மார்க்கெட்டு போனால் கூட சொல்கிற விலையை வந்து அப்படியே வாங்கிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் அதை விளைவிச்சு கொடுக்குற எங்களுக்கு எந்த காசும் கிடைக்கிறது இல்லைங்கிற நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி 12 அம்ச கோரிக்கைகளை வந்து என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நியாயமான கோரிக்கையா என்னன்னு. விவசாயிகள் ஏதோ அத்துமீறி வந்து மாநிலத்தினுடைய எல்லையில் நுழையிறாங்க, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஏன்டா, எந்த மாநிலத்திலேருந்து எந்த மாநிலத்துக்கும் போகக்கூடாதா? அவங்க என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டா போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. விளைவிச்ச வைக்கோல், வச்சிருக்கக்கூடிய டிராக்டரு, வச்சிருக்கக்கூடிய மினி பஸ்ஸு, தங்க தலையில் தலப்பாக கட்டிட்டு போகிறாங்க. இது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. ரெண்டாவது, அவங்க யாருக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, தான் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் நடத்தக்கூடிய அந்த விவசாயிகள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுது காவல்துறை. பெரிய பெரிய சிமெண்டு மூட்டையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க, சிமெண்டு மூட்டையை கொண்டு வந்து போடுறது பத்தாதுன்னு பெரிய பெரிய பில்லரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. விவசாயிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாலைகளை தடுக்கிறதுக்கு வித்தியாசமான போர்க்கள காட்சிகளாக அதை சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசினாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி ஒரு விவசாயியினுடைய தலையில் அடித்து, பின்பண்டையில் அடித்து ரத்தம் ஒழுக்கி கடைசியில் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க போகிற இடத்துல வந்து அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல். இதே ரப்பர் குண்டு பாய்ச்சலில் 3 விவசாயிகளுக்கு அடிபட்டது, அதில் 2 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி விவசாயிகள் எதற்காக இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இந்த எப்படி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. முல்தானி மெட்டி முகத்துக்குள்ள அப்படி ஃபுல்லாக முல்தானி மெட்டி. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்க தானே அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க, முல்தானி மெட்டி போடுறது இந்த அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். ஆனால் ஆபத்து நேரத்தில் விவசாயிகள் அந்த முல்தானி மெட்டிகளை தன்னுடைய உடம்பில் வந்து தீப்பாய்ந்து விடக்கூடாது, பெரிய அளவிலான கண்ணீர் புகை குண்டுகள் முகத்தை தாக்கிடக்கூடாது, உடம்பை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பு முழுவதும் முல்தானி மெட்டியை அணிந்து கொண்டு பூசிக்கொண்டு போராட்ட காலத்தில் உள்ளே புகுறாங்க. அப்போ என்னாகும், மேலில் இருக்கக்கூடிய அந்த மேல் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் எல்லாமே மேலே வந்து ஒட்டிக்கிறோம், உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. தான் விளைவித்த பொருளையே எப்படி தன்னுடைய உடம்புக்கான கவசமாக அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு விவசாயியோட ஃபோட்டோ வந்து பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா கவச உடை வந்து தனிச்சிருக்கார். மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு பைப் வச்சுருக்காரு. அதை தாண்டி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணோம்னா சுவாச குழாய்க்காக ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஆக்சிஜன் போகிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு மூக்கில் வந்து தனியாக அவரே வடிவமைச்சிருக்காரு. கவச உடை, போருக்கு போகும்போது எப்படி கவச உடைகள் தயாரிச்சுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு போவாங்களோ போர் வீரர்கள், அந்த மாதிரி சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு 12 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்ட காலத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கவச உடை போட்டுக்கிட்டு போருக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு நம்முடைய நாட்டில். தலைநகரத்துக்குள்ளே போகவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெல்லி அரெஸ்ட் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாங்க.
பாதைகளை எல்லாம் வழிமுறைச்சாங்க. ஆனால் அந்த பாதைகளை எல்லாம் உடச்சிக்கிட்டு விவசாயிகள் வந்து டிராக்டர்களை கடந்து அவங்களே புதுசாக ரோடு போட்டு டைரெக்டாக போகிறாங்க. ரோடுனா என்ன, மண் வெட்டி ஒரு பாதை அடைச்சாங்கன்னா இன்னொரு பகுதி வழியாக ஊருக்குள்ளே கூடி போய் மறுபடியும் என்ன ஜாயிண்ட் அடித்து போகிறாங்க. சுங்கச்சாவடிகள்லாம் வச்சு பாருங்களேன், இந்த நேரத்தில் நம்ம ஊரில் தானே 48 மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் வச்சுருக்கீங்க, அங்கெல்லாம் போகிறதுக்கு என்ன கட்டணமாக வாங்க முடியும் என்ன? அப்போது எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கோ அந்த இடத்துல வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. நம்முடைய நாட்டிலையும் மாநிலத்திலையும் விவசாயிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அரை நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள், திருச்சியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இதே விவசாயிகள் டெல்லிக்கு போய் டெல்லி செல்வ போராட்டத்தில் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி 5 பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு விவசாயியினுடைய இறப்பு காரணமாக துக்க அரசணிக்கணுங்கிறதுக்காக 2 போராட்டத்தையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குங்க, ஆனால் மோடி அரசு வந்து அதை பற்றி எந்த விதமான பேச்சும் பேசாமல் இருக்கிறதுங்கிறது இந்த நாட்டுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? காஷ்மீரை டெவலப் பண்ணுவோம், சுற்றுலாத்தலமாக மாற்றுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நாம சொந்த நாட்டு விவசாயிகளையே வந்து இப்படி காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்குல்ல, இதை தடுப்பார் யாரும் இல்லை. தொடர்ந்து விவசாயிகள் தடியடி நடத்தி களைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாகனங்கள்லாம் அவங்க டிசைன் பண்ண விதத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டிராக்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி டாங்கிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து இயக்குவானோ, அதே மாதிரியான ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இரும்பு கவசங்கள் போட்டுக்கிறாங்க, அந்த கேடயங்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்படி எப்படிலாம் அவங்க விவசாயத்துக்கு எப்படி முள்வேலிகள் செய்வாங்களோ அதே முள்வேலிகளை வந்து ஒரு மூங்கில்கள்லாம் செஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி காவல்துறையினர்களுக்கு கேடயங்கள் அப்படிங்கிறது இந்த விவசாயிகள்கிட்ட இருந்தும் தொழிலாளர்கள்ட்ட இருந்தும் உழைப்பாளிகளிடத்தில் இருந்தும் கருவிகளாக கொண்டு போய் சேர்த்தார்களோ, அதே விவசாயிகள் அதே தொழிலாளர்கள் இந்த மண்ணை காக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் தங்களுடைய ஜனநாயக அடிப்படையில் போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற பேர்லையும் ஒன்றுமே கிடையாதுங்க. டெல்லியில் போய் நான் உட்காந்து போராட்டம் பண்ண போகிறேன், அதுக்கு ஏன் என்னை விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும் இல்லை, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள். இப்போ அரசுக்கு என்ன பிரச்சனை, அங்கே வந்து உட்காந்தாங்க அப்படின்னா டெல்லி தலைநகரத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் அப்படின்னு பேர் வந்துடும். ஸோ அந்தந்த மாநிலங்கள்லேயும் நிப்பாட்டுங்கன்னு போலீஸுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? வந்தால் வரட்டுமே, அமைதியாக தானே போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள போராட்டம் அனுமதிக்க கொடுக்க வேண்டியதானே, பேச்சுவார்த்தை நடத்துகிற, அப்போது நீ அந்த விவசாயிகளுக்கு சாதகமான முடிவெடுக்க போகிற அப்படின்னா அந்த விவசாயிகளை அனுமதிச்சிருக்கலாமே, பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருக்குமே, எதற்காக இவ்வளோ ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்க? இந்த கேள்வியை தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒத்த விவசாயி பலியாக இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்போது நீ விவசாயிகளை கொள்வதற்கு துணிந்து விட்டாய், இந்த நாட்டினுடைய மனிதனை கொள்வதற்கு துணிந்து விட்டாய், அப்போ இங்கே நடக்கிறது ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணுங்க. வேளாண் சட்டத்தை எதிர்த்து 3 சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் குரல் கொடுத்த போது 1 மேலாக அவர்கள் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றது. ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கரும்புக்கான மானியமும் அவங்களுக்கான குறைந்தபட்ச விலை இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருந்து இப்போ தாங்க வந்து ஒரு கூடுதலாக ஒரு 25 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 25 கூட்டுறதுக்கே உனக்கு இத்தனை 77 ஆகுது. ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பொருளை வாங்க போகிற அப்படின்னா ஒரு சட்டை வாங்க போனால் கூட அது பிராண்டட் ஷர்ட்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறதா ரேட்டு. அப்போ விவசாயி மட்டும் அவன் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு அவன் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் என்ன தப்பு இருக்குது? இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் சாப்பிடணும், அதை விற்கிறக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க சாப்பிடணும், அதானி அம்பானி அதை பேக் போட்டு ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வச்சு அவன் சாப்பிடணும். அப்போது இந்த சிறு தொழில் பண்ணுறவங்க விவசாயிகள் அவங்க விளைவிச்ச பொருட்களுக்கு எனக்கு பேஸான ஒரு விஷயத்தை கொடு அப்படின்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை விவசாயிகள் போராட்டம் தொடரும். அது எத்தனை உயிர்கள் பலியானாலும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், சப்பாத்தி தின்று உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகள் நேர்மையானவர்கள், பிச்சை எடுக்காதவர்கள், அப்படிப்பட்டவங்க, உழைப்புக்கு சொந்தக்காரவங்க, இந்த நாட்டை உயர்த்தியவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளும் பிரசாத் சிக்னேச்சர் வாயிலாக சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. கையெழுத்தின் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.